காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. நாங்கள் மக்களை நம்பிதான் களத்துல இருக்கிறோம். புதிய சின்னம் அப்படின்னாலும் எல்லார் கையிலயும் எங்க சின்னம் தான் இருக்கு அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். இப்ப உங்கள் கையிலா இருக்கட்டும், மதிப்புக்குரிய அண்ணன் அவர்கள் கையிலா இருக்கட்டும், இந்த அண்ணன் கையிலா இருக்கட்டும், எல்லார் கையிலயும் எங்க சின்னம் தான் இருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு நிச்சயம் வருவோம், ஏன்னா நாங்கள் நல்லது செய்வோம் அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. இந்த மூன்று கட்சிகளுமே வந்து நாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் எல்லாமே செஞ்சீங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு முதல் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த கட்சிகளோடையும் கூட்டணி போடணுன்ற அவசியம் கிடையாது. நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம், அதனால் நாங்கள் தனித்து நின்ற வெற்றி பெறுவோம்ன்ற நம்பிக்கை அவர்களிடமே இல்லாததுனால தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணிகளை தேடி தான் கட்சிகள்லாம் ஓடுது. அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் தேசிய அளவில், இது வந்து நாடாளுமன்ற தேர்தல், தேசிய அளவில் ஒரு பெரிய கூட்டணி இல்லை மாநில அளவில் ஒரு பெரிய கூட்டணி, இதெல்லாம் அமைக்கக்கூடிய கட்சிகளே ரொம்ப திணறலாக இருக்கிற போது, நெருக்கடியை சந்திக்கிற போது தனித்து போட்டிங்கிறது உங்களுக்கு எப்படி இதில் வந்து களத்தை கையகப்படுத்த வாய்ப்பு கொடுக்கும்? கூட்டணிங்கன்றது இப்போது ஒன்றும் இல்லை. திமுக கூட்டணியும் வந்து காங்கிரஸ் கூட்டணியும் வந்து ஒரே கூட்டணியில் இருக்காங்க இப்போ பாராளுமன்ற தொகுதியில். இப்போ அவங்களோட தேர்தல் அறிக்கை என்ன? தனியாக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தொகையிட்ட கேட்குறாங்க உங்களோட தேர்தல் அறிக்கை என்ன அப்படின்னு, அவர் மழுப்பி பதில் சொல்கிறாரு. முதல்ல கூட்டணியில் இருக்கும் போது அவங்க அவங்களுக்கான தேர்தல் அறிக்கையே ஒரே கூட்டாக வெளியிட முடியல. அதே மாதிரி மதிப்பிற்குரிய ராம ஸ்ரீனிவாசன் அண்ணன் இருக்காங்க, அவங்க பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து இதுதான் தேர்தல் அறிக்கை அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. ஆனால் எதற்காக அவங்க கூட்டணியில் இருக்க பாமக தனியாக ஒரு தேர்தல் கூட்டணி அறிக்கையை வெளியிடணும்? அவங்க தனியாக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணியிலிருந்து ஒரு பொதுவான ஒரு தேர்தல் அறிக்கையே வெளியிட முடியலையே, நீங்கள் எப்படி ஒரு பொதுவான கொள்கையோடு மக்களை வழிநடத்த செல்வீங்க அப்படின்ற கேள்வியை நான் இப்போ மக்கள் முன்னாடி வைக்கிறேன். கொள்கை அடிப்படையில் தான், தேர்தல் வெற்றிங்கிற அடிப்படையில் தான் கூட்டணி. வெவ்வேறு கொள்கையில் நிலைப்பாடுகளில் மாறுபட்ட நிலைப்பாடு இருக்கிற கட்சிகள் கூட சேர்ந்துக்கிறாங்க தானே? என்ன சொல்றீங்க, மொழி அடிப்படையில பல்வேறு விஷயங்கள்ல மாறுபட்ட கொள்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட மாறுபட்ட கொள்கைகள்னு வரும்போது நீங்க வந்து எதன் அடிப்படையில்? ஒரு பொது அஜெண்டா, இப்ப இந்தியா கூட்டணிக்குன்னா பாஜகவை தோற்கடிக்கணுங்கிற ஒரு பொது அஜெண்டா இல்ல? ஒண்ணு, பாஜக கூட்டணிக்கு வந்து இந்தியா கூட்டணியை தோற்கடிக்கணும், தோற்கடிக்கணும்ன்ற மட்டும்தான் நோக்கத்தோட செயல்படுறீங்களே தவிர மக்களுக்காக என்ன நல்லது செய்யணும்ன்ற நோக்கத்தை யாருமே சொல்ல மாட்டீங்களே. இவங்களை தோற்கடிக்கணும், அவங்கள தோற்கடிச்சு நாங்க வரணும், நீங்க 10 வருஷமா நாங்க 10 வருஷம், நீங்க 5 வருடமா நாங்க 5 வருடம், மாறி மாறி நீங்க யார் வெற்றி பெறணும், யார் ஆட்சி கட்டுல பிடிக்கணும்ன்ற அந்த ஒரு போட்டியில தான் இருக்கீங்களே தவிர யாருதான் மக்களுக்காக நிக்கிறது? இதுதான் என்னோட கொள்கை. ஒரே ஒரு கேள்வி, நான் ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்கு கேட்டு வந்தேன். நீங்க ஒரே தீர்மானத்துல நீங்க 5 ஆண்டுகள்ல நீங்க சாத்தியப்படுத்தணும் நினைக்கிற மாற்று அரசியலை இத்தனை ஆண்டுகளாக உங்களால சாத்தியப்படுத்த முடியுதா? இனிமே சாத்தியப்படுத்தணுங்கிற நம்பிக்கையை வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா திமுக அதிமுகவுக்கான மாற்றுன்னு நீங்க வச்சதை இப்ப பாஜக ஒரு புதிய கூட்டணி மூலமாக சாத்தியப்படுத்துற இடத்துக்கு நாங்கள் நகர்ந்துட்டாங்களே, உங்கள்கிட்ட இருந்த அந்த வாய்ப்பை பாஜக இப்ப தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களே? அண்ணனோட நினைவிற்கு, எங்களுக்கு வாய்ப்பு வந்து மக்கள் ஒவ்வொரு தேர்தலை விட அடுத்த தேர்தலுக்கு மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. எங்கள் கட்சி ஆரம்பமான தேர்தலுக்கும் அதற்கு அடுத்த கட்ட தேர்தலுக்கும் எங்களோட வாக்கு எண்ணிக்கை கணிசமான அளவு உயர்ந்திருக்கு அப்படின்றது நம்மளோட புதிய தலைமுறை செய்தி. கரெக்ட், அரசியல் அதிகாரத்தை நீங்க பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கான்னு? நிச்சயமா இருக்கு, நிச்சயமா சாத்தியம் இருக்கு. அப்படின்றதுனாலதான் 40 தொகுதிகளையுமே நாங்க தனித்து போட்டியிடுறோம், தனித்து இல்ல மக்களோடு. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.